எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹீரோ சேனல். நீங்கள் நம்ம சேனலை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா ENIYASH அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இணைஞ்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத நிறையா இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்காக சொல்லுவேன் டெய்லி. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு க்ரைம் ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம வீடியோவில் ஆல்ரெடி இது சம்மந்தமானு இல்லை, சிமிலர் டு திஸ் ஒரு ரெண்டு சீரியல் கில்லர் பற்றி பார்த்துருந்தோம். ஜோடியா கில்லர் அப்புறம் ஜாக் த ரிப்பர், ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அதை பற்றி நிறையா இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் மூவிஸ் அந்த மாதிரி வந்தனால நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, மேக்ஸிமம் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட 100 கொலைகள் பண்ண ஒரு கொலகாரன். 100 கொலை பண்ண, அதாவது கிட்டத்தட்ட 5-6 அந்த மாதிரி பண்ணவனெல்லாம் பிடிச்சிருந்தாங்க, சாரி யாபம் வச்சு ஃபேமஸ் ஆயிருக்காங்க. 100 கொலை பண்ணவனை ஏன் யாருக்குமே அவ்வளோவா தெரில, அதாவது இந்த கொலையாளி வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் இந்த 100 கொலையுமே எப்படின்னா ஒரு சில கொலைகள் வேற மாதிரி, ஒரு சில கொலைகள் வேற மாதிரி. இந்த கொலையாளி யாரு, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணுறான், இவனுக்கு உண்மையிலே என்னதான் தேவை, கடைசியில் என்ன ஆச்சு, இவனோட ஸ்டோரி என்ன, இப்படி நிறையா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபுல் கமர்ஷியல் பேக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான லைனும் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் இந்த ஹச்எஸ் ஹோம்ஸோட உண்மையான பேர் என்னென்னு, 1861 May 16 அப்போ ஹெர்மன் முஜக் அப்படிங்கிற ஒரு பேரில், ஹெர்மன் வெப்ஸ்டர் முஜக் அப்படிங்கிற பேரில் பிறக்கிற இந்த ஹச்எஸ் ஹோம்ஸ் வந்து ஒரு கொலைக்கு அப்புறம் தான் அந்த ஹச்எஸ் ஹோம்ஸ் அப்படிங்கிற பேரே மாற்றிக்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்லேருந்தே அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகார அப்பா, 2 அண்ணங்க, 1 தங்கச்சி, ஒரு அம்மா. ஓகேவா, இப்படிலாம் ஒரு நார்மலான பேக்ரவுண்ட் லைஃப் தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு குழந்தை பருவத்தில், நம்ம என்ன எப்போவுமே ஒரு குழந்தை வந்து ஒரு பெரியவங்க சொல்லி கொடுக்குறது இல்லை பெரியவங்க சொல்ல இதை பண்ணு இதை செய் அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக எந்த குழந்தையுமே செய்யாது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அந்த குழந்தை பண்ணணும்னு நினைக்கும். இதுதான் சிம்பிளாக, குழந்தைன்னு இல்லை யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அதாவது எது பிடிச்சிருக்கிறத பண்ணுன்னு சொல்கிறோமே, நம்ம எதுவுமே ஓனாக பண்ண மாட்டோம். ஒருத்தவங்க பண்ணுறத பார்த்து இது நல்லா இருக்கே அப்படிங்கிறது பிடிச்சி போய் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்பிளாக நீங்களே எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் கேட்டு பாருங்களே, கண்டிப்பாக ஒருத்தர் பண்ணுறது ஓகே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், நம்ம பார்த்து பிடிச்சி அதை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து தன்னோட அப்பாவோட டார்ச்சர், சின்ன வயசுலேருந்து அப்பாவோட டார்ச்சர் அப்படி ஒரு வன்முறை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 12-13 or 12-11 அந்த வயசுலலாம் ரொம்ப ரொம்ப டார்ச்சரை அனுபவிச்சிருக்காரா இந்த ஹச்எஸ் ஹோம்ஸ். பிகாஸ் அவங்களோட அப்பாவோட முரட்டு தனத்துனால ரொம்ப கிட்டத்தட்ட அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஃபோக் ஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஃபோக் ஸ்பூனை வச்சு அவரோட கையெல்லாம் கிழிச்சு அவங்க அப்பா பேரை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஃபோக் ஸ்பூனாலே எழுதி வச்சு அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் 10-11 வயசுலேயே அனுபவிச்சிருக்கிறதாகவும், சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு தப்பு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஃபஸ்ட்டு அவருக்கு வருது அவங்களோட வீட்டு சம்மந்தமாக. ஓகே, அவங்களோட 2 அண்ணனும் போனதுக்கப்புறம் ஹச்எஸ் ஹோம்ஸ் மட்டும் அவங்களோட வீட்டில் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது ஒரு பெரிய இடிதாங்கியாக, அவங்களோட அப்பாவோட டார்ச்சர்ஸ் அப்பையும் ஒரு 12-13 வயசு தாண்டினதுக்கப்புறம் அப்போலாம் இந்த எப்படி சொல்கிறது அங்கேயும் இந்த எப்படி சொல்கிறது சைல்டு மேரேஜ் அதெல்லாம் இருந்திருக்கு தான். ஸோ அப்போ வந்து ஒரு 14-15 வயசுக்கு அப்போது ஹச்எஸ் ஹோம்ஸ் அதனோட ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மேரேஜா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு மேரேஜ். கிட்டத்தட்ட 3 தடவை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கூல் அவங்களோட ஸ்கூலில் அவங்க கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்களோட லைஃப் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது தடவை அவங்களோட சிஸ்டரையே, அதாவது அந்த பொண்ணோட அவங்க கிளாஸ்மேட் இருக்காங்களா அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட சிஸ்டரையே மறுபடியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி அந்த மேரேஜ் நடக்குது. ஓகே, அதுவும் நல்லபடியாக நடந்து அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஓகே, லூசி, அந்த பொண்ணு பேர் லூசி, அப்புறம் வந்து அவங்களுக்கு பிறக்கிற பொண்ணு பேர் லூசி, அப்புறம் அந்த பையன் பேர் ராபர்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹச்எஸ் ஹோம்ஸ்க்கு ஒரு பள்ளி ஆசிரியர், ஒரு எப்படி சொல்கிறது இந்த கல்லூரி போகிறப்போ ஒரு ப்ரொஃபஸர் மேலே ஒரு
அட்ராக்ஷன் வருது. அவங்கள இவங்களை அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த டிவோர்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கவே இல்லை. பார்த்தீங்களா, அப்போலாம் டிவோர்ஸுங்கிறது ஒன்று நடக்கவே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, கமிங் டு த பாயிண்ட், ஸோ அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. ஸோ மூணு பேருமே அவர் வச்சு வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாரு பாவம் மனுஷன். அதுலேயே நிறையா டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான். ஓகே, கமிங் டு த பாயிண்ட், ஓகே இதெல்லாம் நார்மலாக போய்கிட்டு இருக்கப்போ நிறையா காலேஜஸில் ஹச்எச் ஹோம்ஸ் சேர்ந்து பாதியிலே விட்டுட்டு வந்துடுறாரு. எனக்கு பிடிக்கலை, எனக்கு இது வரலை அப்படின்னு. என்ன தான் அவர் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அப்போது வந்து அவங்களுக்கு வயசு 15, 16, 17 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். அதனால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஒரு 18 வயசு தாண்டினதுக்கப்புறம் மெடிக்கல் படிக்கிறாரு. மெடிக்கல் படிச்சுட்டு ஓகே, மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு அந்த மெடிக்கலில் ஒரு நல்ல எப்படி சொல்கிறது ஒரு நல்ல படிக்கிற மாணவனாக வராரு. ஏன்னா அதை அவர் பிடிச்சி இன்ட்ரெஸ்டோட பண்ணி ஓகே இப்படிலாம் இருக்கிறனால சின்ன வயசுலேருந்தே அவங்க அந்த அவங்க அப்பா பண்ணுற டார்ச்சர்ஸில் அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையுமே ஒரு ப்ளீடிங், அப்புறம் வந்து இந்த வூண்ட் ஆம்பியூட்டேஷன் அந்த மாதிரி அடிக்கடி ஆகுனால டாக்டர் அடிக்கடி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போகிறப்போ ஒவ்வொரு தடவையுமே அந்த பேர் அந்த டெக்னிக்கல் நேம்லாம் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தெரிஞ்சுக்குமா. ஓ இப்படி பண்ணால் நம்ம இந்த மருந்து போட்டால் இது சரியாகுது, ஓ இது வந்து நம்ம கை வைத்தியம் பண்ணாலே இதுக்கு சரியாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா பண்ண டார்ச்சர்ஸ்னால ஒரு பலனாக ஒரு நல்ல பலனாக அது அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால் அவருக்கு வந்து அந்த மெடிக்கல் படிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வியர்டான விஷயமா தெரில. அது அவர் நல்லா பிடிச்சி பண்ணுறாரு. அதில் ஒரு பெரிய லெஜண்டாகவும் மாறுறாரு. ஓகே நல்ல டாக்டர் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறப்போவே ஒரு கேசஸ் அவர் மேலே ஃபைல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜெரி, அதாவது அங்கே இருக்கிற பிணங்கள் இருக்கும், அந்த மார்ச்சுரியில் இருக்கிற பிணங்கள் இருக்கும்ல, அந்த பிணங்களோட உடல் உறுப்புகள் எலும்புகள் அது மட்டும் இல்லாமல் அது பத்தாது. அது தேவைக்கு ஓகே இது இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரீமாக போனால் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேஷண்ட்டாக வருவாங்களே, நிறையா பேர் வந்து கோமா பேஷண்ட்டாக இருப்பாங்க, நிறையா பேர் படுத்த படுக்கையாகவே இருப்பாங்களே, அந்த பேஷண்ட்ஸோட உடல் உறுப்பெல்லாம் அறுத்து இவர் விற்று ஒரு பெரிய பிஸ்னஸே நடத்தியிருக்காரு. இது வந்து கேசஸில் ஜெயிலில் போடுறாங்க. இருந்தாலும் எந்த ஒரு ஆதாரமும் ஸ்ட்ராங்காக இல்லை, இவர் மட்டும்தான் பண்ணார், இவர் இப்படி தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லாதனால அந்த கேஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுறாரு. ஓகே வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நாடு விட்டு வேற ஒரு நாட்டுக்கு, அதாவது ஒரு எப்படி சொல்கிறோம் நம்ம ஊரில் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறதுன்னு சொல்லுவாங்கள, ஸோ அந்த மாதிரி அவரும் வேற ஒரு பிளேஸ்க்கு அவங்க ஃபேமிலியோட ஃபேமிலி இல்லாமல், அதாவது ஃபேமிலி வந்து வேற ஊரில் வச்சுட்டு ஃபேமிலியை வேற ஒரு ஊரில் வச்சுட்டு இவங்க மட்டும் ஒரு வேற ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி உள்ள இடத்துக்கு வேலைக்கு சேர்றாரு. ஒரு கிளினிக் மாதிரி உள்ள இடத்துக்கு வேலைக்கு சேர்றாரு. அங்கே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் வந்து அந்த மெடிக்கல் அந்த எப்படி சொல்கிறது அந்த மெடிக்கலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அவங்கள வேலைக்கு வச்சு சம்பளம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 10 டேஸில் அவங்களோட ஹஸ்பண்ட் காணாமல் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஆகியும் வராதனால அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ஒரு டவுட் வருது, வச்சோ என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாதனால அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டோட இடத்துக்கு வராங்க. அவங்களோட ஒய்ஃபும் ஒரு 10 டேஸில் காணாமல் போயிடுறாங்க. என்னடா அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்லாப்பெட்டியில் உள்ள காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுருட்டிட்டு ஓடிடுறாரு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் இவர் எப்படி சொல்கிறது ஹச்எச் ஹோம்ஸ்ங்கிற அது வந்து ஒரு உடல் உறுப்பை திருடி விற்கிறதா இருக்கட்டும், பலரோ இந்த மாதிரி பல பல ஃபோர்ஜரி கேசஸ்லாம் சம்பாரித்த காசில் ஒரு ஹோட்டல் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு கோட்டை அதாவது ஒரு ஃபோர்ட் இப்போ எப்படி ஒரு நம்ம ஊரில் இந்த ராஜமா அந்த பேலஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து அது ஒரு பெரிய பேலஸ் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்களா. அவ்வளோ பெருசாக ஒரு ஹோட்டல் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் கட்டுறாரு. அந்த ஹோட்டல் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுன்னா எல்லோரும் சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு, அதுக்கு வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்களும் பண்ணுறாரு. பட் அந்த கோட்டையில் நிறைய மர்மமான விஷயங்களும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரூட் போகுமா, திடீர்னு ஒரு டோர் மிஸ்டீரியஸான டோர், நம்ம இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் பார்த்தா ஏதாவது ஒரு பட்டன் நம்பினா திடீர்னு ஏதாவது ஒரு டோர் ஓப்பன் ஆகும், திடீர்னு ஏதாவது ஒரு ரூட் சுரங்கப்பாதை அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஏராளமான அந்த வீடுக்குள்ளே போனாலே தொலைஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் வரனாலேயே அதில் வந்து நிறையா பேர் போகிறத தவிர்த்தாங்களாம். ஒரு தடவை ஒரு ஒரு குட்டி பையனும் அவங்களோட அம்மாவும் அந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பையனும் அவங்க அம்மாவும் ஒரு ரூட்டில் மாட்டிக்கிறாங்க. எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் அவங்க பையன் பின்னாடி அவங்களுக்கு போகிறனால அந்த ரூட்டில் அவங்க மாட்டிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு
குழந்தை ஒரு பச்சளம் குழந்தையோட எலும்பு கூடு அங்கே இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே திகச்சு போகிறாங்க. அப்போது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவங்க போலீஸ் வந்து ஃபர்தராக அந்த கோட்டையெல்லாம் சுற்றி பார்க்குறப்போ அங்கே வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, அதுக்கான எவிடன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அதை நார்மலாக விட்டுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுற தப்புன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் இது எப்படி இந்த பொண்ணு மட்டும் இந்த ரூட்ல போகுது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட், அதாவது அந்த ஃபோர்ஜரி எல்லாமே ஒரு தனியாலாம் பண்ணிட முடியாது. அவங்களோட கூட்டாளி பிராட்லி அப்படிங்கிற ஒருத்தவங்களும் ஹச்எச் ஹோம்ஸ்க்கு உதவியா இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்களோட எக்ஸ் லவர் தான் அவங்க. இது வந்து ஹச்எச் ஹோம்ஸ்க்கு தெரிய வருது. அதாவது இது வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டா கூட்டாளினா ஃப்ரெண்டாக நினச்சிக்கிருந்தார், நம்மள்கிட்ட எதையுமே மறைக்கல, இதை சொல்லாமல் விட்டுட்டானே அப்படின்னு நினச்சி அவங்க மேலே ஃபஸ்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஒருவேளை எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோ, ஒருவேளை கரெக்டாக பண்ணுறேன்னு நினச்சி ஏதாவது தப்பாக பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தன்னோட ஃப்ரெண்டையே, எப்படி சொன்னது, தன்னோட ஃப்ரெண்டையே, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி இருக்குது, அவங்களோட மூணு பசங்களும் இருக்காங்க, இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்டையே நம்பிக்கை இல்லாமல் கொண்டுடுறாங்க. அப்புறம் வந்து அவங்களோட மூணு பசங்க இருக்காங்களோ, அவங்க மூணு பசங்களும் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கான பேமெண்ட் அதுக்கான இது வேணும், ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னோட பணம் வந்து என்னோட ஒரு ஷேர் வந்து ஹச்எச் ஹோம்ஸ்ட்ட ஒரு $10 அப்படின்னு, சாரி ஒரு $10 million வந்து கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காங்களா. ஸோ அவங்க மூணு பசங்களும் வந்து கேட்குறப்ப அந்த மூணு பசங்களையும் சேர்த்தே ஹச்எச் ஹோம்ஸ் கொண்டுறாரு. ஓகே, என்னடா நீ 100 குளம்னு சொன்னேன், இது பார்த்தா அவ்வளோ பெரிய குளம் மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு சொன்னால், அதுக்கு நான் வரேன் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஹச்எச் ஹோம்ஸ் மாட்டிக்கிட்டாரு, போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. என்ன நீ, அதாவது அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுண்ணாம்பு ஒரு குழி மாதிரி இருக்குமா, அதில் அந்த பிராட்லி அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா பிராட்லி, அவங்கள வந்து தள்ளி கொள்றப்போ ஒருத்தர் பார்த்துடுறாரு, எவிடன்ஸ் கிடச்சிது, போலீஸ் வந்து கேஸை ஸ்ட்ராங் பண்ணி அவங்கள ஹேங் பண்ணுற, சாரி அவங்கள அரெஸ்ட் பண்ணையில் ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 100 கொலைகளுக்கு மேலே தான் பண்ணியிருக்கிறதாகவும், அதுக்கு எவிடன்ஸுன்னு பார்த்தா ஒன்றே ஒன்று, அந்த அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, எவ்வளவோ கொலை பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணுறதை மட்டும் எவிடன்ஸோடு அவங்க பிடிச்சனால அதில் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. அவரோட கொலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே ஈஸியாக கொல்ல மாட்டாங்களாம். கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து வெறும் சோறு மட்டும் போடுவாங்களா, தண்ணி கொடுக்க மாட்டாங்களா, தண்ணியில் தவிச்சு தவிச்சு இறந்து போயிடுவாங்களா, ஒருத்தருக்கு தண்ணி மட்டும் கொடுப்பாங்களா, சோறே போட மாட்டாங்களா, கிட்டத்தட்ட பல நாட்கள் சித்தரவு பண்ணி கொள்ளுவாங்களாம். இதெல்லாம் எந்த எதை வச்சு அவங்க எதை அடிப்படையில் வச்சு அவங்களுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கேரக்டர் அப்படியே இவங்களுக்கு வந்திருக்கு. இது என்ன சொல்லி கொடுக்கல, எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்து பார்த்து எதை நினச்சி இருந்தாங்களோ அதை அவங்க உடம்புக்குள்ளே வந்துருச்சு. எப்போவுமே இதனால தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், குழந்தைகிட்ட நல்லதே பேசுவோம், நல்லதே பண்ணுவோம், அவங்க முன்னாடி எந்த வன்முறை காட்சியும் பார்க்க வேணாம். அதனால தான் பொதுவாக கார்ட்டூன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெத்து அந்த மாதிரிலாம் வரவே வராது, கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு போவோம், ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வை கொடுக்கணும்னு. இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து இப்படி வன்முறை காட்சியை பார்த்து பார்த்து வளர்ந்தனால மற்றவங்க துன்புறது ஹச்எச் ஹோம்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஸ்பைடர் படத்தில் எஸ்ஏ சூர்யா எப்படி ஒருத்தர் அந்த டெத்து அப்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஹச்எச் ஹோம்ஸு வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மற்றவங்களை துன்புறுத்தி அதில் சந்தோஷப்படுறது வந்து ரொம்பவே அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றா இருந்துச்சு. இந்த ஹச்எச் ஹோம்ஸ் பெரும்பாலும் கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க, அப்புறம் பெண்கள் தான். பெண்களை தான், பெண்களை வந்து எப்படி கொள்வாங்கன்னா ரொம்ப துன்புறுத்தி அவங்க கையில் வந்து ஃபோக் ஸ்பூன் வச்சு அவர் பேரை பச்சை குத்தி அவங்களோட எலும்பு வரைக்கும் அந்த ஃபோக்கோட தடம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலாக எவிடன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டும் அப்புறம் ஒரு சில பெண்களில் உள்ள அந்த ஃபோக் ஸ்பூனோட தடம், அதை வச்சு ஓகே இவன் எத்தனை கொலைகள் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சி அவரோட 34வது வயதில் அவரை தூக்கலை போட்டுடுறாங்க. இந்த ஸ்டோரி நான் ஏன் சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே இது வந்து ஒரு நீங்கள் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கலாம், இதை வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஒரு ஸ்டோரியாக நெகட்டிவிட்டி வீடியோவாக எடுத்துக்காமல் ஒரு இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்லேயே நிறையா குழந்தைங்க, நிறையா குட்டீஸ், கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 8th 7th படிக்கிற வரைக்கும், 8th 7th இல்லை, +2 காலேஜ் தாண்டினாலும் குழந்தைங்க தான், பெரியவங்க தான். அவங்க காலேஜ் முடித்தாலும், காலேஜ் தாண்டி போய் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தாடி மீசையே வளர்ந்தாலும் தன்னோட அப்பா என்ன பண்ணுறாங்க, தன்னோட அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ, தன்னோட அப்பா யா தன்னோட அப்பாவை விட்டு கொடுத்து யாரும் பேசிக்க மாட்டாங்க.
ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ இவங்களும் அதே தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்னதான் ஒரு பிடிச்ச ஹீரோ நாலு விஷயம் சொன்னாலும் தன்னோட அப்பா சொல்கிற மாதிரி யாருக்கும் வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள்ட்ட ஒரு அவங்க ஒரு கெட்ட விஷயம் பண்ணாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஓகே ஃபன்னாக இருக்குன்னு அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறத விட நீங்களே செஞ்சு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு குழந்தைங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க தான் வருங்காலம். அவங்கள்ட்ட வந்து நல்ல விஷயத்தை கொண்டு போவோம். நம்மளோட ஜாதி வெறியையும் மத வெறியையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் சமங்கிற முறையில் வளர்ப்போம். சின்ன வயசுலேயே ஒரு குழந்தை ஒரு பிஸ்கட்டை ஒருத்தண்ட தரமாட்டேன்னு சொன்னால் நாளை பின்ன அவன் அவனோ அவளோ ஒரு சம்பாதிக்கிற காசை மற்றவங்களுக்கு கொடுக்க எவ்வளோ யோசிப்பான்னு நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம இப்போ திட்டுற பல உயரத்தில் உள்ளவங்க எல்லாருமே சின்ன வயசில் அப்படி வளர்க்கப்பட்டவங்கனால தாங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம குழந்தை அப்படி வளர்ந்துட வேணாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட சேர்த்துட்டு நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோ பண்ணுறேன் நானும் சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, ஹீரோ தான். பி சேஃப், பி யூனிக், பி எ ஹீரோ. பை.